அனைவருக்கும் வணக்கம். இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. டாட்ஸ் ஹேண்டில் எப்படி ஈஸியா பின்றதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கைப்பிடி வைக்கிறதுக்கு நான் அடையாள வயர் கோர்த்து வச்சுருக்கேன் சிகப்பு கலரில். நடுவில் இந்த மாதிரி மூணு ட்ரையாங்கிள் விட்டுட்டு நான் இந்த மாதிரி கோர்த்து வச்சுருக்கேன். ரெண்டு பக்கமும் இதே மாதிரி கோர்த்துக்கோங்க. கைப்பிடி வைக்கிறதுக்கு வெள்ளை வயரும் பச்சை வயரும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 1.5 மீட்டர். உங்களுக்கு கைப்பிடி நீளமாக வேணும்னா 2 மீட்டர் வரைக்கும் நீங்கள் வயர் எடுத்துக்கோங்க. உள்ளே கொடுக்குற வயர் சிகப்பு கலரில் எடுத்திருக்கேன். நீங்கள் மீட்டர் எடுத்தீங்கன்னா 1 மீட்டர் வயர் எடுத்துக்கோங்க. எத்தனை வயர் வேணுமோ அத்தனை வயர் உள்ளே எடுத்துக்கோங்க. நான் பீஸ் வயராக தான் வைக்கிறேன். கூட பின்னிட்டு இருக்க பாக்கி வயரை தான் நான் உள்ளே வச்சு பின்ன போகிறேன். இப்போ இந்த 2 வயரை நான் அடையாள வயர் கோர்த்து வச்சுருக்க இடத்துல கோர்க்கிறேன். இப்படி இந்த மாதிரி கோர்த்துருங்க. சமமான உயரத்தில் இருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்துக்கோங்க. இப்போ சிகப்பு வயரையும் கோர்த்துருங்க. நாலு வயர் கொடுத்துருக்கேன் உள்ள சிகப்பு வயர். இப்போ லெஃப்டில் இருக்க வெள்ளை வயரை இப்படி வைக்கிறோம். ரைட்டில் இருக்க பச்சை வயரை வெள்ளை வயர் மேலே வைக்கிறோம். இப்போ லெஃப்டில் இருக்க பச்சை வயரை இப்படி பின் பக்கமாக எடுத்துகிட்டு வரோம். வெள்ளை வயருக்கு கீழே வைக்கிறோம். இப்போ லெஃப்டில் இருக்க வெள்ளை வயரை இப்படி பின்பக்கமாக எடுத்துகிட்டு வரோம். பச்சை வயருக்கு மேலே, இந்த பச்சை வயருக்கு கீழே. இப்போ இந்த மாதிரி வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. சிகப்பு வயரை நடுவில் விட்டுருங்க. இப்போ இந்த வெள்ளை வயரை இப்படி சுற்றணும். இப்படி பின்பக்கமாக கொண்டு வந்து இந்த பச்சை வயர் மேலே வைக்கணும். இந்த பச்சை வயரை இப்படி கொண்டுட்டு வரோம். இப்படி வந்து வெள்ளை வயருக்கு கீழே இந்த வெள்ளை வயருக்கு மேலே வைக்கிறோம். இப்போ வெள்ளை வயரை இப்படி கொண்டுட்டு வரோம் பின்பக்கமாக, பச்சை வயருக்கு கீழே இந்த பச்சை வயருக்கு மேலே. இதே மாதிரி நம்ம பின்னிக்கிட்டே வந்தோம்னா இந்த கைப்பிடியை நம்ம ஈஸியாக பின்னி முடிச்சிடலாம். உள்ள சிகப்பு வயர் கொடுத்துருக்கிறதுனால உள்ள தெரியுது. நீங்கள் ஒரே கலரில் வயர் வச்சிங்கன்னா உள் வயர் தெரியாது. நான் வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சிகப்பு வயரை உள்ளே கொடுத்து நான் இப்போ பின்னி காமிச்சிட்ருக்கேன். இப்போ அடையாள வயர் கோர்த்துருந்த இடத்துலையே அந்த கைப்பிடியை நம்ம கோர்க்குறோம். கோர்த்துட்டு உள்ளே ஷூ லேஸ் மாதிரி ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு நம்ம கூடையை முடிக்கும்போது எப்படி கிராஸ் கிராஸாக கோர்த்து விட்டோமோ அதே மாதிரி இந்த சிகப்பு வயர், பச்சை வயர், வெள்ளை வயர் எல்லா வயரையும் கிராஸ் கிராஸாக கோர்த்து விட்டுருங்க. இப்போ நான் கோர்த்து விட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு கைப்பிடியும் பின்னிட்டு காமிக்கிறேன். இப்போ 2 கைப்பிடியும் பின்னி முடிச்சாச்சு. கைப்பிடி பின்னி முடித்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.